அனைவருக்கும் வணக்கம்ப்பா. முதல் வகுப்பு சூழ்நிலையல் பாடம் அலகு 4 நம்மை சுற்றியுள்ள விலங்குகள்ங்கிற பாடத்துல பூச்சிகள் என்ற தலைப்புல வரக்கூடிய பூச்சிகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த பூச்சிகளை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்ப்போம். முதல் பூச்சி வண்டு, வண்ணத்து பூச்சி, கொசு. கொசுலாம் நிச்சயமா டெய்லி நீ பார்க்கக்கூடிய பூச்சி தான். எறும்பும் பார்ப்பாய், ஈ. இது இரவில் நம்ம தொல்லை பண்ணுமோ, இது நம்ம பகலில் தொல்லை தரும். தும்பி, எறும்பு, இந்த பூச்சிகள் உன்னுடைய வீட்டில் அருகில் உள்ளதா என்று சுற்றி பாரு. உங்கள் வீட்டிலே இருக்கும், கண்டிப்பாக இது இருக்கும், இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். உங்கள் வீட்டின் அருகில் பூச்செடிகள் இருந்தால் நிச்சயமாக வண்ணத்து பூச்சி வரும். அடுத்து பாரு, இந்த பூச்சிகளின் படங்களை பார்க்கவும் கொடுத்துருக்காங்க. இது தேனி, இலைப்பூச்சி, வண்டு, குளவி, குச்சிப்பூச்சி, கரப்பான் பூச்சி, வெட்டுக்கிளி, பேன். மறுபடியும் பார்ப்பா, நன்றாக கவனித்துப்பார். தேனி, இலைப்பூச்சி, வண்டு, குளவி, குச்சிப்பூச்சி, கரப்பான் பூச்சி, வெட்டுக்கிளி, பேன். அதாவது இது வீட்டில் தொல்லை தரக்கூடிய பூச்சி, கரப்பான் பூச்சி, வெட்டுக்கிளி, விவசாயிகளின் எதிரி என்று சொல்லக்கூடிய பூச்சி. பேன், தலையை நீ சுத்தமாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக பேன் உன்னுடைய தலையில் இருக்கும். இந்த பூச்சிகள் அனைத்திற்கும் 6 கால்கள் உண்டு. எண்ணி பார்த்தேன்னா நல்லா தெரியும், 6 கால்கள் உண்டு. விலங்குகளுக்கு 4 கால்கள், பறவைகளுக்கு 2 கால்கள், பூச்சிகளுக்கு 6 கால்கள். அதாவது 6 கால்களை உடைய மிகச்சிறிய விலங்குகள், 6 கால்களை உடைய மிகச்சிறிய விலங்குகள் இதெல்லாம். சில பூச்சிகளுக்கு இறக்கைகள் உண்டு, அவை பறக்க உதவுது. இதை பாரு, இதுவும் ஒரு பூச்சி தான், இதுவும் ஒரு பூச்சி தான். இறக்கை உண்டு, இதற்கும் இறக்கை உண்டு. இது தும்பி, இது வண்ணத்து பூச்சி. மறுபடியும் பார், 6 கால்கள் உண்டு, ஒரு சில பூச்சிகளுக்கு இறக்கைகள் உண்டு. இந்த இறக்கைகள் மூலம் பறக்கும் பூச்சிகளின் சிறந்த நண்பன், சாரி, பூக்களின் சிறந்த நண்பன் இந்த வண்ணத்து பூச்சி. பூக்களோட சிறந்த நண்பன் எது? இந்த வண்ணத்து பூச்சி. சில பூச்சிகள்ப்பா 6 காலுக்கு மேல இருக்கும். இந்த பாரு, இந்த படத்தை பாரு, 6 காலுக்கு மே எவ்வளவு அதிகமான கால்கள் இருக்கு பாரு. இந்த பூச்சி நீ பார்த்திருக்கியா? இது பூரான், இதெல்லாம் சிலந்தி பூச்சி. இது மரவட்டை, இது வெள்ளி மீன். மறுபடியும் பாரு, பூரான், இது என்ன, சிலந்தி, மரவட்டை, வெள்ளி மீன். இந்த படத்தை நன்றாக உற்று நோக்கி கவனித்துப்பார். அதாவது சிறிதளவு சர்க்கரையை ஒரு இடத்துல வைக்கணும். பார்த்தோம், நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா எல்லா எறும்புகளும் என்ன செய்யும், வரிசையாக சர்க்கரையை எடுத்துட்டு போய் அதனுடைய சேமிப்பு இடத்துல சேர்த்து வைக்கும். இங்கே பா, இதெல்லாம் பூச்சிப்பா, இதெல்லாம் வந்து என்னது, பூச்சி, இலை பூச்சி.
இது குச்சிப்பூச்சி, இது குச்சிப்பூச்சி. வேற இந்த மரம் மாதிரியே இருக்கு, ஆனா இது குச்சிப்பூச்சி. இது இலைப்பூச்சி, இது குச்சிப்பூச்சி. பார்த்துருக்கியா, இலை இவங்க வீட்டு பக்கத்துல இலைப்பூச்சி குச்சிப்பூச்சி இருந்தா அதை போய் பாரு. அதாவது அம்மாவின் துணையோடு தான் பார்க்கணும், சரியா? இப்போ அந்த இங்கே பூச்சிகள் படம் கொடுத்துருக்காங்கப்பா, புள்ளி மட்டும் வச்சுருக்காங்க பார்த்தியா. இந்த புள்ளிகளை இணைக்கணும், பென்சிலில் இணைச்சிடு. இணைச்சிட்டு இதுக்கு இந்த பூச்சியினுடைய நிறம் என்ன என்பதை முன்னாடி இருக்கிற பக்கத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு அதே நேரத்துக்கு நீ வந்து இதை வந்து என்ன செய்யணும், வண்ணம் தீட்டணும். இது வந்து என்னப்பா செய்யணும், வண்ணம் தீட்டணும். சரியாப்பா, மிக்க நன்றிப்பா.